ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி தற்போது டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியின் முக்கியமான வீரரான ரோஹித் சர்மாவை எந்த இடத்துல களம் இறக்க வேண்டும் அப்படின்னு இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலிக்கு தற்போது அறிவுரை கொடுத்துருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது உலகக்கோப்பைக்கு பிறகு இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு நாள் T20 மற்றும் டெஸ்ட் தொடர்களில் விளையாடுறாங்க. இதில் ஒரு நாள் மற்றும் T20 தொடர்களை கைப்பற்றிய பிறகு இன்று டெஸ்ட் போட்டியானது நடைபெற இருக்கு. இந்த டெஸ்ட் தொடர் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற காரணத்தினால இந்திய வீரர்கள் முழு திறமையும் வெளிப்படுத்தி ஆக்ரோஷமாக விளையாடுவாங்க. இதில் இந்திய அணிக்கு தேர்வு குழுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்திய அணிக்கு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களில் அனுபவ வீரர்களால் ரஹானேவை தேர்வு செய்கிறதா அப்படி இல்லைனா ரோஹித் சர்மாவை தேர்வு செய்கிறதா அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் நீடிச்சு வந்திருக்கு. தற்போது இது பற்றி பேசியிருக்கிற முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி விராட் கோலிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய அணிக்கு தற்போது ரோஹித் சர்மா ஒரு முக்கியமான வீரராக இருக்காரு. அவர் ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகளில் துவக்க வீரராக களமிறங்கி பல சாதனைகளை செஞ்சுருக்காரு. டெஸ்ட் போட்டிகளில் அவர் மிகப்பெரிய சாதனை செய்யாவிட்டாலும் கூட அவரை துவக்க வீரராக களமிறக்கணும் அப்படின்னா அது பெரிய அளவில் நமக்கு இந்திய அணிக்கு உதவும். அதே போல் அனுபவ வீரரான அஜிங்கிய ரஹானே நடுக்கர வரிசையில் சிறப்பாக விளையாடக்கூடியவர். அதனால் இவங்க இரண்டு பேருக்குமே மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். உலகக்கோப்பை தொடரில் மட்டுமே 5% அடித்து தற்போது அசாத்தியமான ஃபார்மில் இருக்கார் ரோஹித் சர்மா. அவர் இந்த டெஸ்ட் போட்டிகளில் தன்னுடைய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னா ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகள் போலவே இதுலேயும் பல சாதனைகளை செய்யலாம். அதே போல் இந்த மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடரில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பராக இளம் வீரரான ரிஷப் பண்டே தொடர வேண்டும். அதற்கு அவர் சொல்லும் காரணம் என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து இது போன்ற பெரிய நாடுகளுக்கு எதிராகவே ரிஷப் பண்ட் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. அதனால மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான போட்டியிலும் ரிஷப் பண்ட் தான் விக்கெட் கீப்பராக தொடர வேண்டும் அப்படின்னு கங்குலி சொல்லியிருக்காரு. இந்த டெஸ்ட் தொடரில் ரோஹித் சர்மாவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகமாக இருந்துச்சு. இருந்தாலும் தற்போது சௌரவ் கங்குலி ரோஹித் சர்மாவை துவக்க வீரராக களமிறக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறது அவருடைய ரசிகர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.